ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடை தோசை எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிப்பிங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் காட்டியிருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு பாரம்பரியமான சுவை அப்படியே கிடைக்கும். இப்போ நம்ம கரெக்டான பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் எந்த உலக்கு வந்துட்டு நீங்கள் அளக்கிறதுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே உலக்கு வந்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் பயன்படுத்தணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய உலக்கில் வந்துட்டு முக்கா உலக்கு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் உலக்கு அளவுக்கு வந்துட்டு நம்ம கடலை பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இருக்கு இல்லையா, ஸோ இட்லி அரிசி வந்துட்டு அரை உலக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ புருங்கல் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பச்சரிசி இருக்கு இல்லையா, ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி இருந்தாலும் சரிங்க, அது வந்துட்டு அரை உலக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா மூழ்கிற அளவு நல்லா ஊற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம வந்துட்டு ஊற வைக்கணுங்க. ஸோ இப்போ 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ வந்துட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரக்கரப்பாக முத அரைச்சிட்டு வந்துடலாங்க. 1/10 பல் அளவுக்கு பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம அரைச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துடலாங்க. அரிசி பருப்பு நிறைய இருக்கனால நம்ம 2 பேட்சா அரைச்சுக்க போறோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்சை உள்ள சேர்த்துறேங்க. தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிடுவாங்க. ரொம்ப நம்ம அரைக்கணும் அப்படின்ற தேவை கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு ஒரு 95% அரைச்சாலே போதுமானதுங்க. இப்போ நம்ம மீதி இருக்க பேட்சையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அடை தோசைனா ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் நாங்கள் அடை மாவு எப்போல்லாம் செய்வோமோ வந்துட்டு 2 நேரத்துக்குமே நாங்கள் அதை வச்சுக்குவோங்க. நம்ம அரைச்சோம்ல 2 பேட்ச், அது ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாதி பேட்சை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். பாதி வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் எடுத்து வெங்காயமும் முருங்கைக்கீரையும் கலந்து தோசை ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயுமே கலந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் நைட் டைம்னால இப்போ மட்டும் செய்துக்க போகிறேன். மீதி இருக்க மாவு காலையில் ஆனியனும் முருங்கைக்கீரையும் சேர்த்து நான் செய்துக்க போகிறேன். ஸோ அதனால் பாதி மாவு மட்டும் நான் இப்போ எடுத்துகிட்டு அதில் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு கூடவே முருங்கைக்கீரையும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் நீங்கள் கலந்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்கீரை இருக்குன்றனால அதெல்லாம் கலக்காமல் வெங்காயமும் இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கூடவே தேங்காய் வந்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக பல்பல்லாக திருவி போட்டு செஞ்சாலும் சரி, இல்லை துருவி போட்டு செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் இன்றைக்கி போடலை. இதை பாருங்கள், பாதி மாவு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதி மாவில் மட்டும்தான் இன்றைக்கி செய்துக்க போகிறேன். இதுக்கு ஸ்டைலிஷாக எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன கேட்பாங்க அப்படின்னா மைனஸ் வந்து வீட்லேயே வெஜ் மைனஸ் செய்வேன். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி செய்யணும்னா எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பாதி வந்து பால் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 1.5 மணி நேரமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரீசரில், அதை வந்துட்டு நம்ம
மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். சாரிங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நம்ம பாலையும் எண்ணெயும் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கணும். எப்படி பால் கட்டி ஆயிடுச்சு பாருங்கள், இதுதான் நல்ல கரெக்டான ஸ்டேஜ் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது கூட என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எண்ணெயும் பாலும் சேர்த்தாச்சுங்க. இது கூட வேறு என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வேறு என்ன சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். அரை எலுமிச்சை பழத்தோட சாறு, 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1/2 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். ஸோ வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே தாங்க நாங்கள் வந்துட்டு பல்ஸ் கொடுக்க போகிறோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரில் கே பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டைமும் நான் அடைதோசை செய்யும்போது இது மாதிரி நான் செஞ்சுட்டு தான் சட்னி நம்ம எப்படி அரைப்போம் அது மாதிரி உடனே உடனே நான் செஞ்சுட்டு இது மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது கூட ஃபேமிலியில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் போட்டும் நீங்கள் பல்ஸ் கொடுத்துக்கலாம். இது கூட வந்து பூண்டு நீங்கள் கொடுத்தும் பல்ஸ் கொடுத்துக்கலாம். வெஜ் அதாவது பெப்பர் மைனஸ் அப்புறமே வந்து கார்லிக் மைனஸ் அது மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் செஞ்சு. இப்போ நாங்கள் ஜாலியாக அழதோசையை வார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு மைனஸ் தொட்டு ஜாலியாக சாப்பிட போகிறோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி ஊற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் வந்துட்டு நார்மலான தோசை மாதிரி இருக்காதுங்க. கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா திக்காக தான் இருக்கும். மாவு வந்து நல்லா தேய்ச்சி விடுற மாதிரிலாம் வராது. இப்போ நீ லைட்டாக நீங்கள் போட்டுட்டு இது மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெயோ இல்லைனா வந்துட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் சுட்டிருக்கேன். ஸோ பார்க்குறங்க எந்த அளவுக்கு ஒட்டாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தோசையும் பாருங்கள் கல்லில் ஒட்டவே இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா முறுக்கலாக சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஜாலியாட தோசை கூட மைனஸ் தொட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் கவிஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.